அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் உயர்கல்வி, அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வருஷம் இந்த கியூட் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு அண்டர் கிராஜுவேட் யூஜி 2024-25 அகாடமிக் இருக்குது. எக்ஸாம் கூடிய சீக்கிரம் எழுத போகிறீங்க. அதை பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும். சரி, இப்போ கியூட் யூஜி 2024 எக்ஸாம் எழுத போகிறப்ப என்னென்ன புக்ஸு ரெஃபர் பண்ணணும், என்ன ஆத்தர்லாம் இருக்குது, என்ன சிலபஸ் என்ன, சென்டர்லாம் எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம ப்ரோச்சரில் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் நம்ம சேனல் வீடியோலாம் போட்டிருந்தேன், எல்லாம் பார்த்தீங்க. அதில் கமெண்ட் செக்ஷனில் நிறைய கேள்வி கேட்குறது என்னென்னா, சார் இப்போ எக்ஸாம் சென்டர் மட்டும் வந்திருக்குது, அந்த ஐ மீன் சிட்டி வந்திருக்கு, பட் சென்டர் நேம் வரல, இன்னும் ஹால் டிக்கெட் வரலை, அட்மிட் கார்டு வரலை அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. இப்போ இந்த வீடியோ வெளிவர இந்த நேரத்தில் பார்த்தோம்னா அந்த மே 15 24 வரைக்கும் எக்ஸாம் நடக்குது கியூடியூஜி. அதில் மே 15 21 வரைக்கும் எழுதுகிறவங்களுக்கு தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அட்மிட் கார்டு மீன்ஸ் அந்த சிட்டி இன்டிமேஷன் வந்திருக்கு. அந்த சிட்டிலேயும் எந்த சென்டர், ஒரு ஸ்கூலாக இருக்கலாம் இல்லை காலேஜாக இருக்கலாம், என்ன சென்டரோ அதை உங்களுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வரும் எக்ஸாமுக்கு. 15ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் 12 இல்லை 13 அந்த வாக்கில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் லேட்டஸ்ட்டு ஒரு அப்டேட்டு கியூடியூஜி. அதோட இப்போ 22-23 இதுக்கெல்லாம் என்னென்னா பொறுங்க, அந்த இன்டிமேஷன் ஸ்லிப்பு கூடிய சீக்கிரம் வெளியிடுவாங்க, அதை பார்த்துக்கலாம் இருக்குது. அதோட இந்த படிக்கிறத பற்றி தான் திருப்பியும் கேட்டுட்ருக்கிறது என்னென்னா, நீங்கள் ப்ளஸ் டூவில் என்ன படிச்சிருக்கீங்களோ, இப்போ அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டோம்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்புறம் அதுலேயே ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ்லாம் கூட இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா மேக்ஸ் வேணும். இப்போ ஒரு காமர்ஸ் குரூப் எடுத்துருக்கிறீங்க, ஐ மீன் அக்கௌண்டன்சி. ஸோ அந்த ரிலவெண்ட் சப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஜெனரல் டெஸ்ட் ஒன்று இருக்கும், இதுதான் நீங்கள் செலக்ட் பண்ணி இருப்பீங்க. அதோட காலேஜெல்லாம் செலக்ட் பண்ணிருப்பீங்க. நிறைய பேர் கேட்டுட்ருக்குது என்னென்னா, சார் நான் அப்போ அப்ளிகேஷன் பொழுது காலேஜ் செலக்ட் பண்ணலை, இப்போ பண்ண முடியுமா? சார் அப்போ கியூட்டு நான் அப்ளை பண்ணலை, இப்போ பண்ண முடியுமா? இப்போ சான்ஸே இல்லைங்க. ஏன்னா அந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணி, ஐ மீன் கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு ஃபைனல் அப்ளிகேஷனே டேட்டா பேஸில் ஏறிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கோ அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எக்ஸாம் எழுதி கியூட்டு யூஜி ஸ்கோர் வச்சு தான் நீங்கள் மற்ற சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, சில ஸ்டேட்டில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டிஸு, ப்ரைவேட் காலேஜஸ்க்கெல்லாம் யூஜி கோர்சஸ் அப்ளை பண்ண முடியும். இதில் முக்கியமாக கேட்டிருக்கிறது, நேற்று கூட அந்த காந்தி கிராமெலாம் சார் நான் மிஸ் பண்ணிட்டேன் கியூட் எழுதுறதுக்கு, இப்போ நாங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும், பயோ கெமிஸ்ட்ரி படிக்கணும்லாம் கேட்குறீங்க. பட் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அப்ளிகேஷன் டைம் முடிஞ்சது. மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க சப்போஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா, சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணுவாங்க. சார் ஹெல்ப் டெஸ்க்கெலாம் கொடுத்துருக்காங்க, அதையும் பாருங்கள். அதே போல் ஐகாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைம் அதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க, ஐகார் மூலமாக அக்ரிகல்ச்சர் கோர்சஸ்க்கு. இதுதான் கியூடியூஜினோட ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகேன். தேங்க்ஸ்.